உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க, உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ஹாய் கைஸ், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய தர்பார் படத்துக்கான ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த தர்பார் படம், ஸோ படத்தில் என்ன இருக்குது, என்ன லேகாக இருக்குது அப்படின்றத டீட்டெயில்டாக பேசுவோம். ஸோ படத்தில் அந்த ஸ்டைல் சாம்ராட் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஸோ ஒரு ஒரு ஃப்ரேமுமே பார்த்தீங்கன்னா மாசாக காமிச்சிருக்காங்க. ஸோ ஓப்பனாக சொல்லும் அப்படின்னா, ஒரு படத்தில் ஒரு இன்ட்ரோ ஷாட் ஓப்பனிங் சீன் பார்த்தீங்கன்னா மாசாக இருக்கலாம், பட் ஓப்பன் பண்ணுற ஒரு ஒரு ஃப்ரேமே பார்த்தீங்கன்னா மாசாக வச்சுருக்காங்க அப்படின்னா அதுதான் இந்த தர்பார் படம். ஸோ ஆன் கம்பேரிட்டிவிட்டி போன வருஷம் ரிலீஸ் ஆன பேட்டை, ஸோ ரெண்டு படத்தையும் கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பேட்டையில் ஏதாச்சும் ஒரு சீன் தான் மாஸ் வரும், பட் அதுவே எவ்வளோ பெரிய பிளாக் பஸ்டராக இருந்துச்சு. பட் இந்த படத்தில் ஒரு ஒரு ஃப்ரேம் பை ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா மாஸ் வச்சுருக்காங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு. அதுவும் அந்த மாஸான அந்த ஸ்கிரிப்டாக இருக்கட்டும், அதை காமிச்ச விதமாக இருக்கட்டும், சந்தோஷ் சிவன் அவர்களுடைய சினிமோட்டோகிராஃபி கண்டிப்பாக வேற லெவல். ஸோ ஒரு ஒரு ஆடியன்ஸையுமே பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் அவர்களை இவ்வளோ இளமையா இவ்வளோ ஸ்டைலா காமிச்சிருக்காரு அப்படின்னா அவருடைய ஃப்ரேம் தான் முதல் காரணம் அப்படின்றதுல சந்தேகமே கிடையாது. ஸோ அந்த அண்ணாமலை தீம், அந்த தீம் தான் பார்த்தீங்கன்னா படம் ஃபுல்லா நம்மளுடைய டிராவல் ஆகுது. ஸோ அனிருத் அவர்கள் பார்த்தீங்கன்னா அந்த விண்டேஜ் ஸ்டைல சூப்பர் ஸ்டாரை காமிக்கணும் அப்படின்றதுக்கோசரம் அந்த தீமையே மேக்ஸிமம் யூஸ் பண்ணியிருக்காரு, அதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகா இருக்கு. ஸோ கண்டிப்பா இவருக்கு இந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் இவருக்கு வயது 70 அப்படின்னா யாராலையுமே நம்ப முடியாது. இன்னொரு சீன் என்ன அப்படின்னா, ஸோ மேக்ஸிமம் சீன்ஸுக்கு இதுல டூப்பே போல சண்டை காட்சிகளுக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களே நடிச்சாரு அப்படின்றது பார்த்தீங்கன்னா இன்னுமே ஒரு பிரமிப்பு தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஒரு முக்கியமான ஒரு தீம், ஒரு ஆப்ரேஷன் நடக்குது, அந்த ஆப்ரேஷன் நடக்கிறதுனால ஃபர்ஸ்ட் ஆஃப் ஒரு செம்ம ரேபிட் ஃபாஸ்ட்டாக போகுது, படம் போகிறதே நமக்கு தெரியல, டப்புன்னு இன்டர்வல் வருது. ஸோ செகண்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆஃப்ல அந்த எமோஷன்ஸ்லாம் கொண்டு வராங்க. ஸோ அதனால செகண்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேக் ஆகிற மாதிரி தெரியுது. ஸோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பார்த்தீங்கன்னா டக்கு டக்குன்னு அவருடைய அந்த பாவனைகள்லாம் மாற்றிக்கிட்டே இருப்பார், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் வெறித்தனமாக இருக்கும். ஸோ ஒரு சீனில் அவர் ஒர்க் அவுட் பண்ணுவார், அது நமக்கு அந்த படையப்பா படத்தில் ஷர்ட்டை கழட்டி பின்னாடி நிற்பார்ல அந்த ஒரு இதை பார்த்தீங்கன்னா ஞாபகப்படுத்தும். இன்னொரு ஃபிலிமில் பார்த்தீங்கன்னா சைக்கிளே பேசுவார், அது பார்த்தீங்கன்னா நமக்கு பாஷா படத்துல பேசுவார்ல அதே ஒரு ஸ்லாங், அதே ஒரு ஆட்டிடியூட்ல பேசுவார். சோ இந்த மியூசிக் அப்படின்னு எல்லாமே மியூசிக்ல இருந்து அவர் பண்ற விதங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா விண்டேஜ்ல சில ஸ்டைல்ஸ் பாத்தீங்கன்னா நமக்குள்ள ஞாபகப்படுத்திருக்கு. அஸ் அ பேட் காப் ஆஃப் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தலைவர் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா இந்த படத்துல தலைவரை பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு ஒரு ஃப்ரேமும் ரசிக்கலாம் அந்த மாதிரி தான் செட் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம படத்துல ஒரு இம்பார்ட்டன்டான மெசேஜை ஃபர்ஸ்ட் ஆஃப்லயே கன்வே பண்ணி முடிச்சிட்டாங்க. சோ எஸ், பெண்களுக்கு அந்த போதை பழக்கத்தினால மும்பை அந்த சைட்ல மகாராஷ்டிரால பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு நடக்குது அப்படின்றத பாத்தீங்கன்னா ரொம்பவே அழகா காமிச்சிருப்பாங்க. சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா ஃபுல் எங்கேஜிங்கா போகும், செகண்ட் ஆஃப் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்டெடியான ஒரு கான்செப்டா போகும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஒரே ட்ராக்ல போறதுனா நமக்கு ஒன்றும் தெரிஞ்சிக்காது, அப்படியே கண்டினியூஸாக போய்கிட்டே இருக்கும், மாசாக போய்கிட்டே இருக்கும், அதனால் நமக்கு தெரிஞ்சிக்காது. செகண்ட் ஆஃப்ல பார்த்தீங்கன்னா எமோஷன் வரும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ட்விஸ்ட் வரும், அதுக்கப்புறம் எமோஷன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபிளாஷ்பேக் ரீவீல் ஆகும் ஒரு ஒரு விஷயங்களா, அதெல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு மிக்சடு ஃப்ரேம் செகண்ட் ஆஃப்ல வரும்போது நமக்குள்ள செகண்ட் ஆஃப் கொஞ்சம் ஸ்லோவோ அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ ஓவராலாக இந்த படத்தை பார்க்கும்போது படம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒர்த்து வாட்சிங் தான், ஒரு ஒரு ஃப்ரேமையும் செதுக்கியிருக்காங்க. பட் இந்த படத்தில் நிவேதா தாமஸ் அவர்களுடைய ஆக்டிங் சொல்லியே ஆகணுங்க. ஸோ செகண்ட் ஆஃப்ல ஹாஸ்பிட்டலில் ஒரு சீன் வரும், அந்த சீன்லாம் பார்த்தீங்கன்னா நிவேதா தாமஸ் ஷீ நெயில்ட் இட் அப்படின்னு தான் நான் சொல்வேன். வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருப்பாங்க, அவ்வளோ லைவாக அந்த எமோஷன்ஸ் நமக்கு கன்வே ஆகும். ஸோ ஒரு பக்கம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அழுகிறார் அப்படின்னா இன்னொரு பக்கம் நிவேதா தாமஸ் அவங்க ரெண்டு பேரும் அழுகும் போது அந்த எமோஷன்ஸை பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டாருக்கு ஈக்குவலாக அந்த எமோஷன்ஸை கன்வே பண்ணியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஹேட்ஸ் ஆஃப் கொடுத்தே ஆகணும். ஸோ யோகி பாபுடைய போர்ஷன் ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு, செகண்ட் ஆஃப்ல யோகி பாபுக்கு பெரிய போர்ஷன் கிடையாது, ரெண்டு ஃப்ரேம்ல தான் வருவார், அதுவும் சும்மா வந்துட்டு போயிருவார். ஸோ அடுத்து நயன்தாராவுடைய போர்ஷன் பற்றி சொல்லணும் அப்படின்னா, நயன்தாரா எதுக்கு அப்படின்றதா என்னுடைய ஒரு கொஸ்டின் மார்க்காக இருக்கு. ஸோ நயன்தாரா அந்த படத்தில் தேவையே இல்லை, சும்மா ஒரு கேரக்டர் வராங்க, படத்துடைய ஃபர்ஸ்ட் ஆஃப்ல அந்த ரெண்டு பாடல்கள் வைக்கணுமே, கொஞ்சம் கமர்ஷியல் ஆங்கிளை காட்டணுமே அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான் இந்த படத்தில் நயன்தாராவை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நயன்தாரா இந்த கதைக்கு தேவையே இல்லை, நயன்தாரா இல்லைனாலுமே இந்த படம் பார்த்தீங்கன்னா பிளசண்டாக தான் நகர்ந்திருக்கும் அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. ஸோ படத்தில் ஹீரோயின் தேவையில்ல, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மட்டுமே போதும் இந்த படத்தை பார்க்கறதுக்கு. ஏ ஆர் முருகதாஸ் அவர்கள் ஒரு சாலிடான ஸ்கிரிப்டை கொடுத்துருக்காரு. அடுத்து நம்ம அனிருத் அவர்கள் விண்டேஜ் மியூசிக் பிளஸ் அவருடைய ஸ்டைலில் ஓன் மியூசிக் இது ஃபுல்லாக கலந்து படம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தீமோடய நம்மளை ட்ராவல் பண்ண வைக்கிறாரு. ஸோ ஓவராலாக நம்ம ஸ்டைல் சாம்ராட் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய இந்த தர்பார் படம் இந்த பொங்கலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தர்பார் திருவிழாவே கிரியேட் பண்ணிடுச்சு அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. கண்டிப்பாக இந்த படத்தை உங்கள் ஃபேமிலியோட பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். ஸோ படத்தை பார்த்துட்டு உங்களோட ரிவ்யூஸை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய சுவாரஸ்யமான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ். உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க, உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க.